உலக மொழிகள் எவ்வளவோ மொழிகள்ல நம்ம இது வரைக்கும் நிறைய படம் பார்த்திருக்கோம். பட் இது வரைக்கும் நம்ம ரஷ்ய மொழியில ஒரு படம் கூட பார்த்ததில்ல. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம ரஷ்யா மொழியில தேடி பிடிச்ச ஒரு படத்தை எடுத்திருக்கோங்க. இது 2020 இப்ப ரிலீஸ் ஆன படம், ஹிட் அடிச்சு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற படம் தான். படத்தோட பேரு ஸ்பூட்னிக். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ கிடையாதுங்க, ரஷ்யன் மொழியில மட்டும்தான் இருக்கு. சரிவாங்க, ரொம்ப வேகமா இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எப்ப காமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1983 பூமியை சுத்தி வர்ற ஒரு ஸ்பேஸ் ஷிப்ப காட்டுறாங்க. அதுல ரெண்டு ஆஸ்ட்ரோனட்ஸ் இருக்காங்க, விண்வெளி மேல ஏதோ ஒரு உருவம் வேகமா ஏறி வர மாதிரி தெரியுது. அது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா இந்த விண்கலத்துக்குள்ளேயே வந்துருது. அதுலயும் அந்த விண்கலத்துக்குள்ளேயே சின்னதா இன்னொன்னு வச்சிருப்பாங்க, இன் கேஸ் விண்கலத்துக்கு டேமேஜ் அப்படின்னா அதுல இருந்து அவங்க எஸ்கேப் ஆறதுக்காக. அந்த மாதிரி இருக்கிறத இன்னும் பக்கத்துல போய் பார்த்தா அந்த விண்வெளி ஆராய்ச்சியாளரோட பின்னந்தல அப்படியே வெடிச்சு போய் ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. இவர் ஒரு சின்ன மெஷின்ல வந்திருப்பாரு, பக்கத்துல இன்னொரு ஷட்டில் இருக்கும், அதுக்குள்ள இருந்து இன்னொரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் வந்து மெல்ல மெல்ல வெளியே அப்படியே வந்துகிட்டே இருக்காப்ல. இந்த ஷட்டில் மேலேயே அப்படியே கை தாங்கலா நிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அப்படியே அவனுக்கு ரத்த வாந்தியா வருது, ரத்த வாந்தி எடுக்கிறான். ஆனா இவன் உயிரோட தான் இருக்கான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவனோட கண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பா தெரியுது. அப்பதாங்க எல்லா நேரமும் இல்ல, ஹீரோவை பார்த்தாச்சு. அப்ப ஹீரோயின பாக்கணும்ல, அவங்க எங்க இருக்கான்னா ரஷ்யால மாஸ்கோல இருக்கிற ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல காட்டுறாங்க. இவள ஏதோ தப்பு பண்ண மாதிரி உட்கார வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குடா அப்படின்னு பார்த்தா, இவ ஒரு 17 பையங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா வலிப்பு வரும், அந்த வலிப்பை கட்டுப்படுத்த முடியாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்கான். அப்படி வலிப்பை கட்டுப்படுத்த முடியாம உயிருக்கு போராடிட்டு இருந்த பையல இவ காப்பாத்தி இருக்கா, அதுக்காக கொண்டு வந்து இப்ப விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்னடா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவளோட டெக்னிக் கொஞ்சம் மோசமானதா இருந்திருக்கான். அதுவும் அந்த 17 பையனோட அம்மா முன்னாடியே அந்த டெக்னிக் அவ பண்ணி பாத்திருக்கா இல்லையா, அதை பார்த்து காண்டாயி அவ கோர்ட்ல கேஸ் வரைக்கும் போட்டிருக்கா. எப்படி இவ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு, அப்படி என்னடா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேக்குறீங்களா. வலிப்பு வந்த ஆளை கொண்டு போய் அப்படியே ஒரு தனித்தடிக்குல போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூழ்கிடிச்சிருக்கா. மூச்சு திணறல உயிர் பயலத்துல அவனுக்கு அந்த வலிப்பு சரியா போயிடுது. அதுக்கப்புறம் அப்படியே அவனை மேல தூக்கிடுறான். ஆனா எப்படி நீ இந்த ரேஞ்சுக்கு கொடூரமா தண்ணிக்குள்ள போட்டு ஒரு சின்ன பையனா மூழ்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா காரி இப்ப கேஸ் போட்டிருக்க. அங்கேயும் நான் பண்ணது எந்த தப்பு இல்ல, ஒரு மெடிக்கல் பர்சனா ஒரு டாக்டரா இருந்து பாத்தீங்கன்னா என் மேல எந்த தப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வாதாடுறாங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒருத்தன் பாத்துக்கிட்டே இருக்கான், வெள்ள முடிக்காரன் பாத்துக்கிட்டே இருக்கான். அவன் ஒரு ராணுவத்துல முக்கியமான தளபதி பொறுப்புல இருக்கிறவர், ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்காரு போல. அப்படி பார்த்ததுல நம்ம ஹீரோயினோட வாதமும் அவ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த டெக்னிக் எல்லாம் கொஞ்சம் முரட்டத்தனமா இருந்தாலுமே வேலை செய்யுது இல்லையா, சோ தைரியமானவ அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிறான். அதோட நிக்காம நம்ம ஹீரோயின்கிட்டயே வந்து உங்க டெக்னிக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க சொல்றது சரிதான் அப்படிங்கிறாப்ல. இவர் எதுக்கு இவ்வளவு தூபம் போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு ராணுவத்தை தளபதி இல்லையா, சோ ஒரு ராணுவ தளவாடா இருக்கு, அங்க ஒரு ஜெயில் இருக்கு, அதுல இருக்கிற ஒருத்தனுக்கு எபிசோடமிக் அம்னீஷியா அப்படின்னு ஏதோ ஒரு வியாதியா, அவனை குணப்படுத்தணும். அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயக்னோசிஸ் பண்ணி எங்களுக்கு சொல்லணும், உங்களால முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயினும் அந்த தளபதி கிட்ட, சரி ஒண்ணு பிரச்சனை இல்ல, உங்க இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. பயங்கர பந்தாவா பயங்கர டைட் செக்யூரிட்டியோட அந்த பில்டிங் இருக்கு, உள்ள போறாங்க. யாரை இவங்க ட்ரீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தாங்க ட்ரீட் பண்ண வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டே இருக்கா. இவனை ஆல்ரெடி ஒரு டாக்டர் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஹீரோ கிட்ட எந்த ஒரு முன்னேற்றமே இல்ல, வந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே அதே மாதிரி தான் இருக்கான், நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் பயப்படாம அந்த ரூமுக்குள்ள போறாங்க. ஹீரோயினை ஹீரோ அந்த ரூம்ல பார்த்ததுமே பிடிச்சு போச்சு, கண்டதும் காதல். ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்றா. அதே நேரம் நம்ம ஹீரோ அவனோட கையில ஒரு தலையாட்டி பொம்மை ஸ்பேஸ் ஷிப்லயே பாத்துட்டுனா வச்சு விளாண்டுகிட்டே இருப்பான், அதை கையில வச்சிருக்கான். நம்ம ஹீரோயின் அதை பாக்குறான். என்னதான் ஆச்சு, என்ன பிரச்சனை போற அந்த வேலையெல்லாம் பண்றதுக்காக அங்க இருக்கிற அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. புது இடங்கிறதுனால அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா தூக்கமே வரல. அதனால கொஞ்ச நேரம் அங்க இருக்கிற ஹால்ல அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் ஜாகிங் எல்லாம் போலான்னு பாக்குறான், அப்படியே போயிட்டே இருக்கா. அப்படி அவன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தன் அவன் மேல
அப்படியே மோதிடுறான். மோதி விழுந்துடுறாங்க. உடனே அவன் ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அப்படியே கை கொடுத்து அப்படியே தூக்கி விடுறான். அதுக்கப்புறம் கையை விட மாட்டேங்கிறான். அப்போ ஒரு ஆள் ஓடி வந்து நம்ம ஹீரோயினை அவங்கிட்ட இருந்து விலக்கி விட்டு நீங்க உங்க ரூமுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு ஒரு செக்யூரிட்டி. என்னடா வம்பா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் இப்ப அவளோட ரூமுக்கு போறா உட்காந்துருக்கா. அவளை பாக்குறதுக்காக நம்ம படை தளபதி வராரு. வாங்க டாக்டர் உங்களை ஒரு முக்கியமான இடத்த கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் ஹீரோவோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஹீரோவோட ரூம்லயே பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்காக ஒரு டோரை எப்பவுமே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டோரை தாண்டி எதுவுமே உள்ள இருந்து வெளியே வர முடியாது. அந்த டோரை லைட்டா ஓபன் பண்ணி விடுறாங்க. ஹீரோவுக்கு வலிப்பு வருது. அதை பாக்குறாங்க. அப்படியே அவனோட வாயில இருந்து ஒரு அகோரமா என்னத்தையும் வாந்தி எடுக்கிறான். வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கொய்யால அது ஒரு ஏலியன் அப்படின்னு. வெளியே வந்த அந்த ஏலியன் நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் இருக்கா பாத்தீங்களா அவளை பாத்துருது. பாத்துட்டு அந்த டோர் மேலேயே ஏற அது ட்ரை பண்ணுது. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே மிரண்டு போறான். ஃபர்ஸ்ட் டைம் ஏலியனை இப்படி பாத்துட்டு அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறான். அதே நேரம் நம்ம படை தளபதி இருக்கான் பாத்தீங்களா அவன் இந்த ஏலியன் ஹீரோவோட உடம்புக்குள்ள அதுவாவே போயிடுச்சு ஒன்னும் பிரச்சனை இல்ல வாங்க அப்படின்னு கூப்பிட நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு பாக்குறான். அப்புறம் தான் நம்ம படை தளபதி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். விண்வெளியில இருந்து இவங்க பூமிக்கு வரும்போது அந்த ஏலியன் அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள போயிடுச்சு. அப்பப்போ நைட் ஒரு மணி நேரம் மட்டும் அது உள்ள இருந்து அவனோட உடம்புல இருந்து வெளியே வரும். ஒரு மணி நேரத்துக்கு மேல அதால தனியா சர்வே பண்ண முடியல. ஏன்னா அது ஒரு ஒட்டு நீங்கிறதுனால மறுபடியும் நம்ம ஹீரோட உடம்புலயே போய் அது ஒட்டிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. என்னதா இருந்தாலும் நம்ம ஹீரோவை ஒரு மனுஷனா அது ஒண்ணுமே செய்யல அப்படிங்கறதையும் சொல்றாரு. இது எதுவுமே அந்த பையனுக்கு தெரியாது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இந்த ஏலியனை இந்த மனுஷனோட உடம்புல இருந்து பிரிச்சு எடுக்கத்தான் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்ததா அந்த படை தளபதி இப்பதான் அந்த உண்மையான மேட்டரையே சொல்றாப்ல. நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர்னா ரொம்பவே பிடிக்கும். சோ அவங்க பரவாயில்ல நான் இருந்து அவரை குணப்படுத்துறேன் அந்த ஏலியனை பத்தி நான் ரிசர்ச் பண்றேன்னு சொல்லி அங்கேயே தங்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம ஹீரோ மேல நிறைய டெஸ்ட் வித்தியாசமா பண்ணி பாக்குறாங்க. அங்க இருக்கிற மித்த ஆராய்ச்சியாளர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா டாக்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசி அந்த ஏலியனை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு நடுவில் தான் நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கிறதையும் அந்த பையனோட அம்மா இறந்துடுறாங்க. அம்மா இறந்துட்டாங்க. ஒத்த பையனை விட்டுட்டு இவன் எப்படி விண்வெளிக்கு போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ண போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட பையனை ஒரு அனாதை இல்லத்திலேயே கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இவர் விண்வெளி ஆராய்ச்சிக்காக விண்வெளிக்கே போயிட்டாப்ல. என்ன இந்த ரேஞ்சுக்கு அவன் இப்படி பண்ணிருக்கானே அப்படிங்கிற மாதிரி நமக்கும் தோணுது நம்ம ஹீரோயினுக்கும் தோணுது. இப்ப நம்ம ஹீரோ ரூம்ல பாட்டு பாடிட்டே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹீரோயின் அந்த ரூம்ல இருக்கிற ஒரு டேபிள்ல வந்து உட்காந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிற மாதிரி அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ ஒர்க் அவுட் பண்றதை அப்படியே நிறுத்திட்டு ஹீரோயின் கிட்ட என்ன பார்க்கத்தான் வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிக்கிறான். கடலப்பட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண். எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அந்த பாட்டு பிடிக்கும்னு அப்படியே ரொமான்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காப்ல. இது எல்லாத்தையுமே அந்த பக்கத்துல இருந்து நம்ம படை தளபதி கூட ரெண்டு மூணு பேர் சொல்லி அந்த இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோ கிட்ட உன்னோட விண்வெளி கலம் அட்டாக் ஆச்சுல்ல அதுக்கப்புறம் அது கீழே விழுந்து உடஞ்சு போனதில்ல அப்ப நடந்த அந்த விஷயங்கள் அந்த விபத்தப்ப நடந்த விஷயங்கள் ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவன் கேட்கறான் அதெல்லாம் சரி என்ன எதுக்கு இப்படி ஒரு ஜெயில கைதி மாதிரி அடைச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு விசாரிக்க அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றான் உன் கூட இன்னொரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் வந்தாரு பாத்தீங்களா அவரு செத்து கிடந்தாரு அவரை யாரோ கொண்டு இருக்காங்க கூட இருந்தது நீ மட்டும்தான் அப்படிங்கறதுனால உன்ன சந்தேகப்பட்டு அந்த கொலகேசில நீ இப்ப உள்ள இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அதை அவன் அனாத இல்லத்துல விட்டுட்டு தான் இந்த விண்வெளி ஆராய்ச்சிக்காக போனா இல்லையா. அதை விட கூத்து என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே பயபுள்ள குழந்தை பெற்றுச்சு. அந்த பிரசவத்தப்பதான் அந்த அம்மாக்காரி இறந்து போயிட்டா. அப்ப அந்த குழந்தைய எப்படி பாத்துருக்கணும். அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு விண்வெளி ஆராய்ச்சி புகழ் பேரு இதுக்காக பெத்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி சாமையா திட்டா ஹீரோவை வம்புக்குனே கோபப்படுத்தி பாக்குறா. கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பு ஏத்த 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 ஹீரோவுக்கு அப்படியே டெம்பரேச்சர் அப்படியே அந்த டெம்பர் கூடிக்கிட்டே போகுது. எந்த பதிலும் சொல்லாம உட்காந்துருக்கான். என்னடா எவ்வளவோ பண்ணி பார்த்தா உள்ள இருந்து ஏதாவது ஒரு வேகத்தோட அந்த ஏலியன் வரும் ஏதாவது ஒரு அட்டெம்ட் ஆவான அப்படின்னு பார்த்தா எதுவுமே ஆகல. ஹீரோயின் அங்கிருந்து வெளியே வந்துடுற. அப்புறம் நம்ம தளபதி கிட்ட போய் கோபத்தால அந்த ஏலியன் வந்து ட்ரிகர் ஆகல அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறா. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அந்த ரூமுக்கு வெளியே நின்று அப்படியே உள்ள எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த ஏலியன் இப்பவும் நம்ம ஹீரோட வாயிலிருந்து வெளியில வருது. நம்ம ஹீரோயினை பாக்குது. நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் பண்றாலோ எல்லாத்தையும் பார்த்து அப்படியே மிமிக் பண்ணுது. திரும்ப திரும்ப அப்படியே செஞ்சு செஞ்சு பாத்துக்கிட்டே இருக்கு. ஹீரோயினுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு பாருங்க. ஏலியன் கொஞ்சமாவது பயம் இருக்கா. பயமே இல்லாம ஒரு ப்ரொடக்டிவ் ஷீட் ஒன்னு போட்டுக்கிட்டு விண்வெளிக்கு போகும்போது போடுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டு அதே மாதிரி ஒரு ப்ரொடக்டிவ் ஷூட் அந்த மாதிரி ஒன்னு எடுத்து போட்டுக்கிட்டு அந்த செல்லுக்குள்ள போறான். அங்க நம்ம ஹீரோ ஒரு தலையாட்டு பொம்மையை வச்சிருப்பான்ல அந்த பொம்மையை எடுத்து இந்த ஏலியன் முன்னாடி பயப்படாம வைக்கிறான். அந்த ஏலியனும் அந்த பொம்மையை எடுத்து அப்படியே கட்டி பிடிச்சிக்குது. இதுல இருந்து நமக்கு என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் அந்த ஏலியன் யாரோட உடம்புல வாழுதோ அவனுக்கு இருக்கிற அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இந்த ஏலியனுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஹீரோயின் அந்த ஏலியனை டச் பண்ண போறா. அப்போ அந்த ஏலியன் உடம்புல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே பச மாதிரி ஒண்ணு அப்படியே கீழே கொட்டிக்கிட்டே செதறிக்கிட்டே இருக்கும். அதுல அவ தெரியாம காலை வைக்க அப்படியே வலிக்கு விழுகிறா. ஏலியன் அதை பார்த்ததுமே அவளோட ஒரு காலை பிடிச்சி லவக்குன்னு இழுத்துட்டு போகுது. அதுக்குள்ள மத்த ரிசர்ச் இருப்பாங்கல்ல ஆராய்ச்சியாளர் அவங்க எல்லாம் ஓடி வந்து நம்ம ஹீரோயினை அந்த ரூம்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போயிடறாங்க. காப்பாத்திடறாங்க. ஒரு பக்கம் ஏலியன் இழுக்க இந்த பக்கம் இவங்களுக்கு நிலுத்து ஒரு வழியா அவளை காப்பாத்தி வெளியே இழுத்துட்டு இருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம படை தளபதியை பாக்குறதுக்காக அவரோட ரூமுக்கு போறாரு. அங்க வச்சுதான் அந்த படை தளபதி கிட்ட நம்ம ஹீரோயின் என்ன கண்டுபிடிச்சிருக்காலோ அதை சொல்றா. அதாவது யாரோட உடம்புல அந்த ஏலியன் இருக்கோ அவங்களால அவங்களோட எமோ
எமோஷன்ஸை அந்த ஏலியன் கிட்ட பார்க்க முடியுது. அப்படி வச்சு பார்த்தா ஹோஸ்டால அந்த மனுஷனால ஏலியனை கட்டுப்படுத்த முடியும், அதை நான் ரொம்ப திடமா நம்புறதாவும் சொல்றேன். அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம படத்துல பத்தி அப்படியே அங்கிருந்து கிளம்பி போறாப்ல. அடுத்த நாள் இந்த டாக்டர்ஸ் டீம் இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம டாக்டருக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அந்த டீம்ல இருக்கிற ஒருத்தர் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து, நீங்க அந்த ஏலியனோட வீடியோ டேப் பாத்தீங்க இல்லையா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா அங்கங்க வெட்டி கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு என்ன காமிக்கணுமோ அதை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அவங்க வெட்டி எடுத்தாங்க பாத்தீங்களா, அதை எல்லாத்தையும் இப்போ உனக்கு நான் கம்ப்ளீட்டா அந்த ஒரிஜினல் வீடியோல காமிக்கிறேன் அப்படின்னு அந்த டாக்டர் போட்டு காமிக்கிறாப்ல. உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், அந்த ஏலியன் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள இருக்கு, அது என்ன சாப்பிடும் அப்படின்னு. ஹீரோ சாப்பிட்ற உணவுல இருந்து அது கொஞ்சம் ஒட்டிட்டு ஒட்டுணி தான் ஒட்டிக்கிட்டே அதை சாப்பிடுதா அப்படின்னு பார்த்தா அப்படி சாப்பிடல. அது உயிர் வாழ்றதுக்கு ஒரு மனுஷனோட உடம்பு வேணும், அதனாலதான் நம்ம ஹீரோட உடம்ப அது வச்சிருக்கு. ஆனா அது சாப்பிடணும்னா வேற வழியே இல்லைங்க, அது வெளியே வந்தே ஆனும், அதுக்கு தேவையான உணவை அது சாப்பிட்டே ஆகணும். அதுக்காக ஒவ்வொரு நாள் நைட்டும் அது ஒரு மணி நேரத்துக்கு மனுஷனோட உடம்புல இருந்து வெளியே வருது. அப்படி வெளியே வரும்போது அந்த ரூமோட கதவை வந்து திறந்து விட்டுறாங்க. யாரு இந்த ராணுவத்தை சேர்ந்தவங்க அந்த படத்தில இருக்காங்கல்ல, அவன் திறந்து விட்டுருவானா. அந்த ஏலியன் உள்ள இருந்து வெளியே வரும். அதுக்கு இற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிறைச்சாலையில இருக்கிற யாராவது ஒரு கைதி இருப்பான் பாத்தீங்களா, வேற நாட்டோட கைதி, அவனை கொண்டு போய் இங்க இறையா போட்டுருவானுங்க. அவங்களோட தலையை தின்னுதான் இது உயிர் வாழ்றதா அந்த டாக்டர் சொல்றாரு. அது என்ன தலையை மட்டும் தின்றது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஒரு மனுஷன் பயப்படும் போது அவனோட மூளைக்குள்ள அந்த பயத்தை காமிக்கிற மாதிரி ஏதோ ஒரு திரவம் சுரக்குமா. அப்படி மனுஷங்க பயப்படும் போது சுரக்குற திரவம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இந்த ஏலியனோட சாப்பாடு. எவனாவது பயப்படாம இருந்தானா அவனை கொல்றதுல நம்ம ஏலியனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, அது நம்ம ஏலியனோட இற கிடையாது அப்படிங்கறதுனால பயப்படாத ஆளுல விட்டுரும். எவன் பயப்படுறானோ அவனோட தலையில அந்த திரவம் வந்து சுரந்ததுமே அவன் தலையை வெட்டி அப்படியே அந்த மூளையோட சேர்த்து அந்த திரவத்தை எடுத்து சாப்பிடும். இதுதான் இந்த ஏலியனோட சாப்பாடு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவருக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. இவன் உடம்புல இருந்து அந்த ஏலியன் வெளியே வருது, அதுக்கப்புறம் அது போய் பிரசனரோட தலையை வெட்டி அவனோட உடம்புல இருந்து அந்த திரவத்தை எடுத்து சாப்பிடுறது, இது எல்லாத்தையுமே வீடியோல போட்டு காமிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஓம் கூட ஒருத்தன் ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் இருந்தார் பாத்தீங்களா, அவரு சாகல உயிரோட தான் இருக்கார். அவரோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் கட்டிகள் இருந்திருக்கு, அதனாலதான் அவரோட உடம்பு வாழ்றதுக்கு தகுதியான உடம்பு இல்லைன்னு சொல்லி ஏலியன் அந்த உடம்புல ஏறாம ஓ உடம்புல ஏறி இருக்கு, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஏற்கனவே இவனோட தலையில அந்த கட்டி கேன்சர் கட்டி இருந்ததுனால அதை சாப்பிடவும் முடியாது. சோ உணவுக்கும் அந்த உடம்பு தேவையில்லை, வாழ்றதுக்கும் அந்த உடம்பு தேவையில்லை ஒட்டுணியா இல்லையா, அதனால அந்த உடம்ப ஒரு இறையாவும் பாக்கல, வாழ்றதுக்கான ஒட்டுணிக்கான ஹோஸ்டாவும் பாக்கலன்னு சொல்லி உயிரோட விட்டுருச்சு. அவனை நாங்க காப்பாத்தி வச்சிருக்கோம், கோமா ஸ்டேஜ்ல அவர் இருக்காரு அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையுமே அவர் எடுத்து சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ அவனோட உடம்புல இந்த ஏலியன் இருக்கிறது, அது வெளியில போய் எல்லாரையும் அடிச்சு தின்றது, இது எல்லாமே தனக்கு தெரியும்னும் தெரியாத மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்ல, நம்ம ஹீரோயின் அதை கேட்டு அப்படியே மிரண்டு போறான். இவ்வளவு நாளா இல்லாத தன்னோட பையனோட மேல இருக்கிற அந்த பாசம் வந்து இப்ப அதிகமா இருக்கு.
இருக்கு, சாக போறோம் அப்படின்னு ஆயிப்போச்சு. அது அதுக்குள்ள தன்னோட பையனை பாக்கணும், அவங்க கூட கொஞ்ச நாளாவது வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாப்ல நம்ம ஹீரோ. அதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறதாவும் சொல்றாரு. சோ நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, ஆல்ரெடி ஹீரோ மேல அவளுக்கு ஒரு காதல் வந்துருது இல்லையா, சோ பேசாம இங்க இருந்து யாருக்கும் தெரியாம ஓடி போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இங்க இருந்து எப்படியாவது மாஸ்கோ சிட்டிக்குள்ள கூட்டிட்டு போயிட்டா அங்க இருந்து பிரச்சனை இல்லாம ஓடி ஒளிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத அவங்களோட பிளான். அதுக்காக ஒரு ஹெல்ப் யாரு கிட்ட கேக்குறாங்கன்னா, இதே ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த பழைய டாக்டர்ல ஒருத்தர் இந்த உண்மையெல்லாம் போட்டு உடப்பாருல, அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறான் நம்ம ஹீரோயின். அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆராய்ச்சியில ஓரளவுக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நம்ம ஹீரோ வச்சு அந்த ஏலியனை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த டெக்னிக் எல்லாம் கண்டுபிடிச்சிட முடியும், அவ்வளவு பக்கத்துல போயிட்டோம், இப்ப ஏன் நீங்க இப்படி முடிவு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல அது முக்கியம் கிடையாது, இதெல்லாம் தப்புங்க அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டாக்டரை கன்வின்ஸ் பண்ணி பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க வச்சு அந்த டாக்டரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம படைத்தலைவர் என்ன பண்றாரு, அந்த ஏலியனை வச்சு இன்னொரு கைதியோட தலையை வெட்டி சாகடிக்க பாக்குறாங்க. அந்த ஏலியனோட கதவை திறந்து விட்டதுனால அது அப்படியே மெதுவா வருது. எதுக்கு ஒரு சிறை கைதி கிடக்கான், அவனை சாடிக்க போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஊக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கும், மில்லியன் ரோசஸ் ஒரு பாட்டு, அந்த பாட்டை இவ போட்டு விடுறான். அந்த பாட்டை கேட்டதுமே இந்த ஏலியன் அப்படியே அமைதியாயிடுது. சென்டிமெண்டா அந்த பாட்டை கேட்டதுமே எவ்வளவுதான் டென்ஷன் இருந்தாலும் நம்ம ஹீரோ அப்படியே அமைதியாயிடுவாரு. சோ அதே மாதிரியான ஃபீலிங் இந்த ஏலியனுக்கு இருந்ததுனால அமைதியாயிடுச்சுங்க. ஆனா லைட்டா திரும்பி பார்த்ததுமே இறைய பார்த்தா சும்மா விடுமா, எல்லாத்தையும் மறந்து டப்புன்னு போய் அடிச்சு சாகடிச்சிருது. நம்ம ஹீரோயினால அந்த பிரச்சனை காப்பாற்ற முடியாம போயிடுது. பாட்டெல்லாம் கேட்டுச்சு, ஆனா அதுக்கப்புறமும் இற தேடி போறது போய்கிட்டு தான் இருக்கு. சோ இதை வச்சு பார்த்தா ஒரு மனுஷனால அந்த ஏலியன் யாரோட உடம்புல இருக்கோ அவனால அந்த ஏலியனை முழுசா கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் புரிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோயின் ரூமுக்குள்ள அரண்டு போய் நிக்கிற நம்ம ஹீரோ வெளியே கூட்டிட்டு வராப்ல அந்த படைத்தளபதி அந்த ஏலியனை நம்ம ஹீரோட உடம்புல இருந்து பெர்மனண்டா பிரிச்சு உயிரோட வச்சுக்கணும், அது வரைக்கும் இங்கேயே இருந்து ஹெல்ப் பண்ணும்படி கேக்குறாரு. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்றாரு. அன்னைக்கு ஈவினிங் அந்த இன்னொரு டாக்டர் இருக்கார் பாத்தீங்களா, அவரோட ஹெல்ப்போட ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சு ஒரு ஜீப்ல அப்படியே போயிட்டே இருக்காங்க. யாருக்குமே தெரியாம உள்ள இருந்து பல போராட்டத்துக்கு அப்புறம் வண்டி எடுத்து அப்படியே போயிட்டே இருக்கானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சிரிஞ்சு ஒரு ஊசி எடுத்து கொடுத்து அதை அவனோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணா நம்ம ஹீரோவுக்கு எப்படி நம்ம ஹீரோவோட இன்னொரு விண்வெளி ஆராய்ச்சியில வந்தாரு, அவர் உடம்புல கேன்சர் கட்டி இருந்ததுனால அந்த ஏலியனால அந்த உடம்புல வாழவும் முடியல சாப்பிடவும் முடியல இல்லையா, அதே மாதிரி ஒரு ஊசி இதை போட்டாலும் ஓ உடம்புல லைட்டா அங்கங்க சின்ன சின்ன ஸ்டேஜ் 1 லெவல்ல கேன்சர் கட்டிகள் உருவாகும். சோ ஓ உடம்புல அந்த ஏலியன் தங்காது, வெளியே வந்துரும், உன்னையும் சாப்பிடாது, நீ சேஃப் ஆயிடுவே அப்படினு நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக எப்படி எல்லாம் ஸ்கெட்ச் போட்டுருக்கா பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏலியனால அந்த உடம்புக்கு வெளியே மனுஷ உடம்புக்கு வெளியே ஒரு மணி நேரத்துக்கு மேல உயிர் வாழ முடியாது அப்படிங்கறதுனால எப்படி அது செத்து போயிடும், நமக்கு பிரச்சனை இல்ல, நம்ம சிட்டிக்குள்ள போய் செட்டில் ஆயிடலாம் அப்படினு பிளான் பண்றாங்க. இதெல்லாம் நல்ல விஷயமா போயிட்டு இருக்கு, அவன் அந்த ஊசியை வாங்கி வச்சுக்கிறான். அதே நேரம் இந்த பக்கத்துல இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போன அந்த விஷயம் நம்ம படைத்தளபதிக்கு தெரிய மிலிட்டரி ஃபோர்ஸ் கூப்பிட எல்லா பேரும் அப்படியே வேகமா துரத்தி வந்துட்டே இருக்கானுங்க. இது ஒரு பக்கம். அப்படின்னா அந்த பழைய டாக்டர்ஸ்ல ஒரு டாக்டர் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணாருல, அவர் அதோட நிக்காம இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டுக்கு தெரியாம ஹையர் அபிஷியல்ஸ் இருப்பாங்கல்ல உயர் அதிகாரிகள் அவங்களுக்கு தெரியாம தான் இந்த படைத்தளபதி அவன் இஷ்டத்துக்கு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ அவனை பத்தி அந்த உண்மைகளையும் இந்த ரிசர்ச் ஏலியன் பத்த விஷயங்களையும் உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி போன் பண்ணி மேலிடத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கும் போதே அந்த டாக்டரை இந்த படைத்தளபதி சுட்டுக் கொண்டுறான். ஆனா அதுக்குள்ள மெசேஜ் மேலிடத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினா துரத்துக்கிட்டே ஒரு டீம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு என்டையர் மிலிட்டரியும் எதிர்த்து எப்படி நம்ம ஹீரோ ஒத்தாளால இதெல்லாம் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும்? அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றானா, நம்ம ஹீரோயின் கொடுத்தால ஒரு ஊசி, அந்த ஊசி எடுத்து அவனோட உடம்புல குத்திடுறான். குத்தின செகண்ட்லயே அவன் உடம்புல இருந்து அந்த ஏலியன் வெளியே வருது. அந்த டீம்ல இருக்கிற எல்லா பேரையும் விரட்டி விரட்டி கொள்ளுதுங்க, பறந்து பறந்து எல்லாம் கொள்ளுது. அங்க நடக்கிற அந்த சண்டையை யூஸ் பண்ணி அந்த கேப்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து ஒரு ஜீப்ல ஏறி அப்படியே தப்பிச்சு போயிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சு பாலைவனத்துல அப்படியே போயிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் அந்த ஏலியன் இருக்கிற எல்லா பேரையும் அடிச்சு தம்சம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம படைத்தளபதி அங்க வராரு, அந்த ஏலியனை சூட் பண்ணிறாரு. ஏலியனுக்கே பயங்கர காயம். இந்த ஏலியனை சுட்டு தள்ளி டேமேஜ் பண்ணா அந்த டேமேஜ் எல்லாம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோட உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ உடம்பை விட்டு பிரிஞ்சா கூட இன்னும் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பு இருக்குது நமக்கு தெரியுது. ஜீப்பை அப்படியே நிறுத்திட்டு ஹீரோயின் கீழே இறங்கி போய் ஹீரோவை அப்படியே கீழே இறக்குறா. அதே நேரம் அந்த பக்கத்துல அந்த ஏலியனை பிடிச்சு ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிட்டு ஒரு வண்டியில ஏத்திட்டு அப்படியே வேகமா வந்துகிட்டே இருக்காங்க. இங்க ரோட்டோரமா வண்டியை நிப்பாட்டிட்டு ஹீரோவுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பதறி போய் பாத்துக்கிட்டே இருக்கான். கரெக்டா அதுக்குள்ள இந்த மிலிட்டரி குரூப் ராணுவ தளபதியோட இங்க வந்துறானுங்க. எங்களை உயிரோட விடு, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் துப்பாக்கி எடுத்து அந்த படைத்தளபதி பின்னாடி அப்படியே போய் நிப்பாட்டினா அவன் துப்பாக்கி பார்த்து பயப்படுறாளா என்ன, துப்பாக்கி உனக்கு பிடிக்காது தெரியுமாடி அப்படின்னு சொல்லி அசால்ட்டா அவளை முறுக்கிறான். கையை முறுக்கி அப்படியே கையை உடைக்க பாக்க அதெல்லாம் இதை பார்த்து இந்த பக்கத்துல உடம்புல ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருச்சு இல்லையா, அதனால என்ன பண்ணணும் தெரியாம இந்த பக்கமும் நம்ம ஹீரோ அப்படியே கதறிக்கிட்டு இருக்க, அங்க பக்கத்திலேயே அந்த ஏலியனை ஒரு பாக்ஸ்ல எடுத்து வந்தாங்க பாத்தீங்களா, அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி விடுறாங்க. ஹீரோயினுக்கு இப்படி ஆறத பார்த்து தன்னால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு அப்படியே பொங்குற நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்தில் அவனோட கண்ணு அப்படியே கொஞ்சமா கருப்பா கம்ப்ளீட்டா மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஏலியனை நம்ம ஹீரோவால இப்போ 100% கண்ட்ரோல் பண்ண முடியுது. அந்த ஏலியனை கண்ட்ரோல் பண்ணி அந்த ஏலியனை வச்சே சுத்தி இருந்தா மிச்ச மீதி ஆட்கள் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க எல்லாத்துமே வெறும் ஃபியூ செகண்ட்ஸ்ல அடிச்சு காலி பண்ணுது. அதோட நிக்காம படு வேகமா வந்து அந்த படைத்தளபதி இருக்கான்ல அவனோட தலையை அப்படியே பாதியா வெட்டி வீசுதுங்க. எல்லா வேறையும் காலி பண்ணிடுச்சு. நம்ம ஹீரோயினை இப்போ சாகடிக்கிறதுக்கோ அடிக்கிறதுக்கோ ஆள் இல்ல. நம்ம ஹீரோ அப்படியே டயர்ட் ஆகி
படுத்து கிடக்கா. ஆனா இங்க என்ன பிரச்சனை, அந்த ஏலியன் இப்ப இன்னும் இருக்கு. அந்த ஏலியன் இப்ப நம்ம ஹீரோயின் பக்கம் வந்துகிட்டே இருக்கு. இங்கதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மேட்டர் தெரிய வரும். ஆல்ரெடி நம்ம ஹீரோட உடம்பு என்னாச்சு, பயங்கரமா டேமேஜ் ஆயிருச்சு, விட்டா செத்து போவான். இவனை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆக்சுவலா இந்த ஏலியன் உடம்புல இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, யாரோட உடம்புல அந்த ஏலியன் இருக்கோ அவங்களோட உடம்புல இருக்கிற காயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா படு வேகமா குணமாயிடுமா. அந்த மாதிரி ஒரு அசாத்தியமான சக்தி அந்த உடம்புல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில இப்ப நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா உடம்புல டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கறதுனால அதை சரிப்படுத்தணும்னா அந்த ஏலியன் இவனோட உடம்புல வந்தாதான் உண்டு. சோ வந்தாலும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அங்கேயே இருக்கா. ஏலியன் பக்கத்துல வரத பாத்துக்கிட்டே இருக்கா. பட் அந்த பக்கம் திரும்பிக்கிறா. பயப்பட்டானா இவளோட மூளையில அந்த பயப்படும் போது ஒரு திரவம் வந்து சுரக்கும் இல்லையா, அதை சாப்பிடறதுக்காக அந்த ஏலியன் நம்ம ஹீரோவை இறையாக்கிடும். அதனாலயே அவ பயப்படாம தெம்பா இருக்கா. அவ மூளையில அந்த திரவம் கரெக்டா சுரக்கவே இல்ல. சோ வந்து மோந்து பார்த்துட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இவ தன்னோட இற இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட உடம்புல அது ஏறுது. ஹீரோட உடம்புல மறுபடியும் பூந்துருது. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவும் தெம்பாயிடுறாரு. அதே மாதிரி அந்த பழைய டாக்டர் சாகிறதுக்கு முன்னாடி உயிர தேரலுக்கு எல்லாம் போன் பண்ணி மேட்டர் எல்லாம் பாஸ் பண்ணிருப்பாருல்ல. சோ அவங்க சைடுல இருந்து ஒரு மூணு மிலிட்டரி வேன் வேகமா இவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்குங்க. இவங்க சும்மா இருப்பாங்களா, வந்து ஏலியன் இருக்கிற நம்ம ஹீரோவை சும்மா விடுவாங்களா, மறுபடியும் எடுப்பாங்க, பிடிச்சி உள்ள போடுவாங்க, ரிசர்ச்ன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணுவானுங்க. எதுக்குடா தொல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் கையில இருந்த கண்ணை எடுத்து அப்படியே அவனையே சுட்டு தற்கொலை பண்ணி அவன் செத்து போறான். கூடவே அந்த ஏலியனும் செத்து போதுங்க. நம்ம ஹீரோயின் தான் பாவம். பட் அதோட விடலங்க, நம்ம ஹீரோயின் அவனை எந்த ரேஞ்சுக்கு லவ் பண்ணிருக்கா அப்படிங்கறத அடுத்து வர சீனை பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்ன பண்றானா, ஒரு அனாதிலத்துக்கு போறான், ஒரு பையனை தத்தெடுக்கிறான். அந்த பையன் வேற யாரும் கிடையாது, செத்து போன நம்ம ஹீரோவோட பையன். அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஹீரோவை லவ் பண்ணிருக்கா அப்படிங்கறது இந்த படத்தோட எண்டிங்ல தெரிய வருது. இதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான வேற மொழி படங்களை அடிக்கடி பார்ப்போம். தேங்க்யூ.